ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் சேஃபாக இருக்கீங்களா? பத்திரமா இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசால் கடலை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறப்ப இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிருங்க. இங்கே எங்கள் ஊரில் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அந்த மலைக்கு அதுக்கு சூடாக சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. சரி, இப்போ என்னென்ன தேவைங்கிறது நம்ம பார்த்துடலாம். இந்த கப்புக்கு 2 கப்பு கடலை எடுத்திருக்கேன், நிலக்கடலை. கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, மிளகாய்த்தூள், உப்பு, கருவேப்பில, தண்ணி, கடலை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். தோலோடு தான் இருக்கணும். இப்போ நம்ம கடலை மாவு போட்டுடலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடலை மாவு, எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1 கப் போட்டிருக்கேன் அரிசி மாவு. இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை தந்தா அப்போ சேர்த்துக்கோங்க. உப்பு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எங்கள் வீட்டு குட்டீஸ் கேட்டு தான் ரெண்டும் மாத்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சாச்சு. அப்புறம் நம்ம லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து லேசாக தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம பிசையணும். லைட்டாக தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம பிசையணும். ஒரே தான் பிசைஞ்சிடக்கூடாது, தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம தண்ணி லேசாக தெளிச்சு தெளிச்சு பிசையும். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, மசாலா கடலையில் ஒட்டியிருக்கணும், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், தண்ணியே இல்லை, வருங்க ஓட்டில் பாருங்கள், தண்ணி இல்லை. ஆனால் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். அப்படியே உதுத்து தான் ஒட்டணும். ஆஹா, மேலே அப்படியே ஒவ்வொன்றா ஊற்றி விட்டுக்கலாம். லைட்டாக மேலே தெரிக்குது. லேசாக கலரி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஒன்று போல் தெரியும் நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்க, ஒன்று போல் வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா பங்கு எப்படி கிறிஸ்பாக கேட்குது பார்த்தீங்களா சவுண்டு. சுவையான மசால் கடலை ரெடி. நல்லா இருக்குங்க, கிறிஸ்பாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, இந்த செமையாக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாங்க விளாட் ஜாமாங்க. இது பில்டிங் செட்டு செஞ்சிட்டாங்க. இதில் வச்சு நீ காட்டுமா? கண்டிப்பாக காட்டுங்கன்னு ஒரே ஒரு அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சுங்க. சரி, கொண்டாங்கன்ட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டை எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டேன். ஆ, எங்கள் பாப்பா பண்ணாங்களாங்க, அது சொல்லணுமா. செம்மையாக இருக்குங்க, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிடுங்க. பாய்.